மூணு வேளை ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்து ஒவ்வொருத்தரோட ஹெல்த்தும் இப்படி பாத்துக்கறாங்க. தினமும் சத்குருவை பார்க்க முடியுது. சாதனா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. சாப்பாடு கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. இங்க நடந்துட்டு இருக்குறது வந்து ஒரு நல்ல மாடல். இந்த கொரோனா நோய் தொற்று வெளியில பரவ ஆரம்பிச்ச உடனே சத்குரு எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாங்க. இது எந்த விதத்திலயும் ஈஷா யோகா மையத்துக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. கோவிட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2020ல இருந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். சமூக இடைவெளி, இருமும் போது தும்மும் போது எப்படி இருந்துக்கணும், இத பத்தின விழிப்புணர்வு லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இங்க இருக்கிற ஆசிரம மக்களுக்கும் கெஸ்ட் இவங்க எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கோம். யோகா மையத்துல கொரோனா தொற்று வராம தடுக்கிறதுக்காக அரசு பொதுநலத்துறை அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலோட நிறைய செயல்கள் ஆசிரமக்குள்ள செஞ்சுட்டு இருக்கோம். லோக்கல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் நம்ம ஆசிரமத்தை ரெகுலரா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் கொடுக்கிற வழிமுறைகளை நம்ம நுணுக்கமா அனுசரிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயம் இல்லாம ரொம்ப ஆனந்தமா இருக்கிறத பார்த்துட்டு சத்குருவால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும். லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்திலேருந்தே ஆசிரமம் இருக்கிற எல்லாருமே மூணு நாளைக்கு ஒரு முறை மெடிக்கல் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறோம். அது இப்போவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரமத்தில் மெடிக்கல் ஸ்கிரீனிங் நம்ம மூணு ஸ்டெப்ஸில் பண்ணுறோம். யார் ஒருத்தர் மெடிக்கல் ஸ்கிரீனிங்க்கு வராங்களோ முதல்ல அவங்களோட டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணுவோம். மெடிக்கல் ஸ்க்ரீனிங்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுவோம். ஒரு செக்லிஸ்ட் இருக்குது, அந்த செக்லிஸ்டில் இருக்கிற சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு நம்ம கேட்போம். அப்படி எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த் ரிஸ்க் பேண்ட் கொடுப்போம். யாராவது ஹெல்த் ரிஸ்க் பேண்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா செக்யூரிட்டி பர்சன் அவங்கக்கிட்ட போய் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணிக்க சொல்லுவாங்க. மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணலன்னா சாப்பாடு இல்லை, ஆசிரமம் இப்போ அப்படி மாறிடுச்சு. நம்ம தங்குற இடம், வேலை செய்கிற இடம் இதெல்லாமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தோம். இது மூலமாக சமூக இடைவெளியை ஆசிரமம் முழுக்க எடுத்து வர முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம சாப்பிட்ற இடமும் ஒரு ஹால்லேருந்து வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு கொண்டு வந்தோம். நம்ம காய்கறி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற விவசாயிங்க அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணப்போ அவங்களும் விருப்பத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல காய்கறியெல்லாம் மொத்தமாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி மூணு நாள் கழித்து அதை நம்ம கிச்சனுக்கு சேர்த்துட்ருந்தோம். நம்ம சேவாதார்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையில் வந்து குளிச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. கம்பல்சரி டெய்லியுமே அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அவங்க க்ளவுஸ், மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டைனிங். வயசானவங்க அவங்கள வந்து ஒரு இடத்துல சாப்பிட்ற மாதிரியும், குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்ற மாதிரியும், மித்த நார்மலாக இருக்கிறவங்க ஒரு இடத்துல சாப்பிட்றது, அது மூணு டைனிங்கை பிரித்தோம். மெயினாக அந்த இடத்துல வந்து நம்ம சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து 6 feet மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு ஒரு சிலருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வாலண்டியர்ஸோட சப்போர்ட் வச்சு ஒரு ஃப்ளக் கார்டு மாதிரி இருக்கும். நம்ம தினமும் யோக பயிற்சிகள் பண்ணுற இடத்துக்கும் இதே மாற்றங்கள் கொண்டு வந்தோம். ஹேண்ட் சானிடைசர் ஆஷ்ரமில் எல்லா இடத்துலையும் எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணோம். கிருமிநாசினியை தினமும் ஆஷ்ரம் முழுக்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். மெயின்டெனன்ஸ் டீம் ஒன்று உருவாக்கி தினமும் எல்லா இடத்துலையும் டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே பண்ணோம். குறிப்பாக சொல்லணும்னா தியானலிங்க வளாகம், கிச்சன், ஸ்டே ஏரியா, ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக புழங்குறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் டிஸ்இன்ஃபெக்டன் தினமும் ஸ்ப்ரே பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்கள மற்ற மக்கள்கிட்டேருந்து பிரித்தோம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தனி இடம், அவங்க வேலை செய்கிற இடம், தங்குற இடத்துல தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆசிரமம் இருக்கிற எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேட் மட்டும் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டோம்.
எந்த ஒரு வண்டி வந்தாலோ இல்லை மெட்டீரியல் வந்தாலோ செக்யூரிட்டி டீம் வந்து கேட்டுக்கு வெளியில் வச்சு கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் மக்கள் சமூக இடைவெளியோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. சத்குரு அவங்க உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக நிறைய வழிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. தினமும் பண்ணுற யோக பயிற்சிகள் தாண்டி நம்மளுடைய நுரையீரலுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட விதமான யோக பயிற்சி, விபூத்தியை உடம்புல சில இடங்களில் பூசிக்கிறது, இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த ஒரு சக்தி வாய்ந்த தியானலிங்கம் இருக்கிற இடத்துல வாழ்றது ரொம்ப மனதுக்கு இதமாக இருக்கு. மஞ்சள் உருண்டை, வேப்பிலைய மென்று அந்த சாரை வாயில் 2 மணி நேரம் வச்சுக்கிறது, நெல்லிக்காய், நிலவேம்பு கஷாயம் 2 வேளை, ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் 3 வேளை, இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம், எங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வெளியில் நிறைய இடத்துல இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பேசினதுக்கப்புறமா தெரியுது என்னன்னாலும் சரி இதை விட சேஃபர் பிளேஸ் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளோ பொறுப்பாக நம்மளை பார்த்துக்கிற ஒரு இடம் இந்த உலகத்தில் இன்னொன்று இருக்குமான்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்களோ அப்படித்தான் நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒவ்வொரு படியிலையும் சத்குரு எங்கள் கூட இருந்திருக்கிறது எங்களுக்கு கிடச்சிருக்கிற ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். சத்குருனால தான் நாங்கள் இந்த சூழ்நிலையை பதட்டம் இல்லாமல் ஆனந்தமாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஈஷா யோக மையத்தை கொரோனா தொற்று வராத ஒரு பாதுகாப்பான இடமா வச்சுக்கிறதுக்கு ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே நோக்கமாக செயல் செஞ்சிட்ருக்கோம், தொடர்ந்து செயல்படுவோம்.